ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை. நிச்சயமாய் இன்றைக்கும் கர்த்தர் நம் முகங்களை பிரகாசிக்க பண்ண போகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. பிரியமானவர்களே, மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் மிக அற்புதமான ஒரு நாள். கர்த்தர் திறந்த வாசலை நமக்கு முன் வைத்திருக்கிறார். தீர்க்க தரிசனமாக தான் இந்த பாடலை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். யூ ஹாவ் அன் ஓப்பன் டோர் பிஃபோர் யூ. திறந்த வாசலை தேவன் நமக்கு முன் வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 26 என்ற வேத பகுதியில் ஈசாக்கை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அதில் 22 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ஈசாக்கு பாருங்க, அவன் அந்த தேசத்தில் அந்நியனாக இருந்தான். ஆபிரகாம் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் மேனாக அங்கே இருந்தான். அதன் பிறகு அவன் மரித்த பிறகு ஈசாக்கு அந்த தேசத்தில் தலை தூக்குகிறான். அப்போ அவனுக்கு தேசத்தில் பஞ்சம், இதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள் 12 பார்த்திங்கன்னா பெரிய பஞ்சம். அந்த பஞ்சத்தின் நடுவிலும் கர்த்தர் அவனுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறார். இங்கேயே இருந்து இங்கேயே நீ பயிரிடு. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து செய்கிறான். பெரிய அறுவடைய பார்க்குறான், 100 அறுத்தான். அதைத் தொடர்ந்து வேதம் சொல்லுகிறது, அவன் வர வர வெறுத்தி அடைந்து மகா பெரியவனானான். கர்த்தர் ஈசாக்கு ஆசீர்வதித்தார். ஆனால் அவனுடைய தகப்பன் மூலமாக வந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த தேசத்தில் பறந்து விரிந்து கிடந்தது. அவன் போய் அங்கே ஒரு இடத்துல கிணறு தோன்றான். அந்த நாட்களில் கிணறு தோன்றது எதுக்கு அடையாளம்னா, ஒரு டைட்டில் டீடு, ஒரு நிலம் வாங்கும் பொழுது ஒரு பத்திரம் பதிவு செய்வது போல அதற்கு ஈடாக அன்றைக்கு அது இருந்தது. ஒரு இடத்துல போயிட்டு, பெரிய பாப்புலேஷன்லாம் ஒன்றும் இல்லை பாருங்க, அன்றைக்கி ஒரு இடத்துல போயிட்டு ஒருத்தர் முதல்ல கிணறு தோண்டிட்டார்னா அந்த சுற்று வட்டாரம் அந்த பகுதி முழுவதும் அவருக்கு சொந்தம் அப்படின்ற ஒரு அடையாளம். இப்போது ஆபிரகாம் நிறைய இடங்களை அப்படி வச்சுருந்தார். ஒரு இடத்துல போயிட்டு ஈசாக்கு என்ன பண்ணுறான், தோன்றான். அந்த கிணறை தோண்டும் பொழுது அங்கே வந்து அவனோட பிரச்சனை பண்ணுறாங்க, நீ இதெல்லாம் தோண்டக்கூடாது. அதான் இவங்க ஏற்கனவே ஆபிரகாம் தோண்டி வச்சுருந்ததெல்லாம் மூடிட்டாங்க, மண் போட்டு. அதனுடைய அர்த்தம் என்னென்னா, இந்த இடம்லாம் உனக்கு சொந்தம் கிடையாது, இந்த இடம் வந்து இந்த எங்களுக்கு தான் சொந்தம், நாங்கள் தான் இங்கே இருப்போம் அப்படின்றதுக்கு அடையாளமாக அந்த இடத்த மண்ணு போட்டு மூடி வச்சுருந்தாங்க. ஆனால் ஈசாக்கு போய் தோண்டும் பொழுது பிரச்சனை. அதைத் தொடர்ந்து இன்னொரு இடத்துல போயிட்டு அவன் மீண்டும் கேணிகளை வெட்டுகிறான். வெட்டும் பொழுது திரும்பி வந்து அவங்களிடத்துல அவங்க வாக்குவாதம் பண்ணுறாங்க. இங்கே தான் ஏசேக்கு சித்தனா அப்படின்னு பேர் வைக்கிறான். ஒரு இடத்துல ஏசேக்கு, இன்னொரு இடத்துல சித்தனா. இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் பாருங்கள், அவன் தகப்பன் மூலமாக வந்த ஆசீர்வாதங்கள் இது அவனால் சுதந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, இது அவனால் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அவனோட வாக்குவாதம் பண்ணி அவனை எப்படியாவது வெளியில் அனுப்பிடணும்,
இப்படின்ற ஒரு தீர்மானத்தில் தான் செய்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுறான், அதை விட்டு இப்போ இன்னொரு இடத்துல துறவை வெட்டுகிறான். அந்த இடத்துல வந்து அவனுக்கு வாக்குவாதம் இல்லை. அப்பொழுது அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த 22 நம்ம வாசித்தோம், அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ரெகபோத் என்று சொன்னால் நான் பெருகும்படி தேவன் எனக்கு இடம் உண்டாக்கினார் என்று அர்த்தம். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லட்டும், நீங்கள் பெருகும்படி நாம் பெருகும்படி கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கி இருக்கிறார். இந்த தேசத்தில் நாம் பெருகும்படி கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய திறந்த வாசலை கொடுத்திருக்கிறார். உங்கள் இருதயங்கள் கலங்காது இருப்பதாக. நீங்கள் எதை இழந்திருந்தாலும் சரி, இந்த நாட்கள் நாம் இழந்த எல்லாவற்றையும் மீண்டும் பெற்றுக்கொள்ளுகிற நாட்கள், நாம் ரெகபோத்தை அனுபவிக்கிற நாட்கள். ஆமென். நீங்கள் தாழ்ச்சி அடைவது இல்லை, கர்த்தர் நம் மேய்ப்பராய் இருக்கிறார், நாம் தாழ்ச்சி அடைவது இல்லை. அந்த சங்கீதத்தில் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வசனம், எல்லா வசனங்களுமே ரொம்ப அருமையான வசனங்கள். தாவீது ஆடு மேய்க்கிறவனாக இருந்து அரசனாய் மாறினாலும் அந்த அனுபவம் அவனுக்குள்ள ஊறி போயிருந்தது. ஆடுகளை மேய்ப்பது சின்ன வயசுலேருந்தே அவன் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு காரியம். ஸோ அந்த ஒரு அனுபவத்தில் அவன் அதை எழுதுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அதை தொடர்ந்து வரும்பொழுது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆடு பாருங்கள், இன்னும் பெரிய ஒரு ஃபெரோஷியஸ் அனிமல் கிடையாது, ஒரு மூர்க்க குணம் உள்ள ஒரு மிருகம் கிடையாது. ஆடு ரொம்ப சாதுவாக சாந்தமாக, அது ஒன்றும் தெரியாத ஒரு மிருகமாக தான் இருக்குது ஆடு. அப்போ ஆனால் இந்த ஆட்டுக்கு விரோதமாக வர்ற சத்துருக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பலம் வாய்ந்த சத்துருக்கள், சிங்கம், புலி, ஓநாய், கரடி இதெல்லாம் தான் இந்த ஆட்டினுடைய சக்திக்கு மிஞ்சின பலன். இந்த ஆடால் மேட்ச் பண்ணவே முடியாது, யோசிச்சு கூட பார்க்க முடியாது, அப்படி பலன் உள்ள மிருகங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு சிங்கம், ஒரு அடல்ட் சிங்கம் எடுத்தால் குறைஞ்சது 300 கிலோன்னு சொல்கிறாங்க, 300 கிலோகிராம்ஸ். ஒரு நல்ல வளர்ந்த ஆடு ஒரு 10 கிலோ, அதிகபட்சமாக 10 கிலோ. அப்போ ஒரு 300 கிலோ இங்கே, 10 கிலோ இங்கே. அப்போ இந்த ஆடு வந்து அதனுடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை, அப்சல்யூட்லி நத்திங், ஒன்றுமே கிடையாது, ஓடக்கூட முடியாது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுற அனிமலும் கிடையாது ஆடு. சிங்கம், புலி இதெல்லாம் வந்துச்சுன்னா அழகாக அடித்து தூக்கிட்டு போயிடும். அப்போது இந்த ஆட்டை பாதுகாக்கிறது மேய்ப்பனுடைய கடமை, பாரம், அவனுடைய இருதயம். இப்போ இந்த ஆட்டுக்கு எந்த கவலையுமே இல்லை பாருங்கள், இது இது வருமா அது வருமா அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. வெட்ட வெளியில் அது மேய்ஞ்சிட்டு அங்கே பாட்டுக்கு தூங்கிகிட்டு இருக்கும். ஆனால் அந்த கவலையெல்லாம் யாருடையதுன்னா மேய்ப்பனுடையது. நம்முடைய மேய்ப்பன், நம்முடைய பரம தகப்பன் நம்மை பாதுகாக்கிறவர். நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர் ஆண்டவர். நிச்சயமாக உங்கள் பலத்திற்கு மிஞ்சின சத்துருக்களை ஒருவேளை நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், ஒருவேளை உங்கள் சூழ்நிலை அப்படி ஒரு பெரிய சவாலாய் உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராய் வெளிப்பட்டு உங்களை பாதுகாத்து உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை உங்கள் கைகளிலே கொடுப்பார், நிச்சயமாய் கொடுத்து உங்களை வழி நடத்துவார். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும்படி அவர்
செய்வார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே நினை காண்பது இல்லை. எவ்வளவு ஆறுதலான ஒரு வார்த்தைகள். அதை கேட்கும் பொழுதே என் உள்ளத்தில் ஒரு பெரிய ஆறுதல் பாய்ந்தது. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே நினை காண்பது இல்லை. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த எகிப்தியர்கள் பாருங்க, ஒரு பெரிய எப்படி நான் சொல்லுது, ஒரு ஜாயண்ட், ஒரு சிம்ம சொப்பனம் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர்களுக்கு எஜமானராக இருந்தவர்கள் இந்த எகிப்தியர்கள். அந்த நாட்களிலே எகிப்து என்று சொன்னால் ஒரு பெரிய வல்லரசு, சூப்பர் பவர் ஈஜிப்ட். இப்போ இந்த எகிப்து இவர்களை ஒடுக்கி ஆண்ட நாட்கள், இவங்க வெளியில் ஆண்டவர் இவர்களை கொண்டு வருகிறார். கொண்டு வரும் பொழுது எகிப்தினுடைய பெஸ்ட் சேரியட்ஸ், சிறந்த ரதங்கள், சிறந்த வீரர்கள், இவங்கெல்லாம் இப்போது இஸ்ரவேல் ஜனங்களை துரத்திக்கிட்டு வராங்க வனாந்திரத்தில். எதுக்காக இவங்களை நம்ம வெளியில் அனுப்பிச்சிட்டோமே, இனி இவங்களை மீண்டும் சிறைப்பிடித்து கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு இவங்க படையெடுத்து வருகிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஜனங்கள் தேவனை நோக்கி கதறுகிறார்கள், ஐயோ நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னும் பொழுது கர்த்தருடைய கரம் அங்கே இறங்கி வருகிறது. கர்த்தர் அந்த எகிப்தியரை செங்கடலிலே வீழ்த்தி போட்டார். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். ஆராய்ச்சியாளர்கள், அதாவது இந்த ஹிஸ்டாரியன்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிஸ்ட், இவங்க ஒரு காரியத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். செங்கடலின் ஆழத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ரதத்தினுடைய சக்கரம் அல்லது ரதங்களுடைய சக்கரங்கள், அதிகமாக ஒரு சில சக்கரங்களை பார்த்திருக்கிறார்கள். பாசி பிடித்து அது துரு பிடித்து அப்படியே வந்து பார்த்தா சக்கரம்னு உடனே தெரியாது. அந்த பாசி இந்த ஷேப்பெல்லாம் பார்க்கும் பொழுது இவங்களுக்கு சந்தேகம் வந்து அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரதத்தினுடைய சக்கரங்கள். இந்த எகிப்தியரை கர்த்தர் வீழ்த்தி போட்டார். இஸ்ரவேல் ஜனங்க 400 வருஷம் அடிமைகளாக இருந்தார்கள். போர்னா என்னன்னு தெரியாது, யுத்தம்னா என்னன்னு தெரியாது, சண்டைனா என்னன்னு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், இவங்க சொன்னால் நம்ம கீழ்ப்படணும், இல்லைன்னா நம்ம அடித்து முதுகு தோலை உரிச்சிருவானுங்க. சரியான சாப்பாடு இல்லை, சரியான சம்பளம் இல்லை. இப்படி அவர்களை இல்ட்ரீட் பண்ணி அவர்களுக்கு உண்டானதை கொடுக்காமல் ஒடுக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்க. அவங்க மென்டாலிட்டியை பாருங்களேன், அவங்க வந்து ஒரு ரெசிஸ்ட் பண்ணணும், ஒரு யுத்தம் பண்ணணும், இப்படிப்பட்ட மென்டாலிட்டியே கிடையாது. ஆனால் கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்து எகிப்தியரையே இல்லாமல் பண்ணி போட்டார். அந்த செங்கடலில் முற்றிலுமாய் அவர்கள் மூழ்கடிக்கப்பட்டார்கள். கர்த்தர் நிச்சயமாக இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் எகிப்தியரை போல நிற்கிற ஒவ்வொருவரையும் வீழ்த்துவார். இது நிச்சயம். உங்கள் பலத்திற்கு மிஞ்சி, உங்களுடைய திறமைகளுக்கு மிஞ்சி, உங்களுடைய அறிவு ஞானத்திற்கு மிஞ்சி இருக்கிற ஒவ்வொரு எதிரியையும் கர்த்தர் வீழ்த்துவார். இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பது இல்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி நீ காண்பது இல்லை. கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் மீண்டும் சொல்லட்டும், ஒருவேளை இன்றைக்கு எகிப்தியர்களைப் போல பல காரியங்கள் உங்களுக்கு முன்பாக சவாலாய் நின்று கொண்டிருக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் முடித்து முறியடித்து இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி நீ காண்பது இல்லை என்று சொல்லும்படி ஒரு அற்புதத்தை செய்வார். கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார், நிச்சயமாய் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். நம்முடைய தேவன் நமக்காய் யுத்தம் பண்ணுகிற
ஒரு கர்த்தர். தேசத்தில் பெருகும்படி ஒரு திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஒரு நாளும் நீங்கள் குன்றி போவது இல்லை, ஒரு நாளும் நீங்கள் குறுகி போவது இல்லை. மென்மேலும் பெருகும்படி தேவன் நமக்கு உதவி செய்வார். இது அவருக்கு லேசான ஒரு காரியம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, எவ்வளோ அருமையான வார்த்தைகள். பலன் உள்ளவன், பலன் அற்றவன், யாரா இருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான ஒரு காரியம். ஏன் பலன் உள்ளவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நான் நினைக்கிறேன்னா, ஒரு சில நேரத்தில் பலன் உள்ளவர்களுக்கு கூட உதவி தேவைப்படுது. அவர்களுக்கு வருகிற சவால்கள் அவர்களுடைய திறமைக்கும் அறிவுக்கும் மெஞ்சி காணப்படலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவர். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் உதவி செய்ய போகிறார், நம்மை உயர்த்த போகிறார். மீண்டும் மீண்டும் எனக்கு இந்த வார்த்தைகளை தான் கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். கேட்டு கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய உயர்வு உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. ஒருவேளை யோசிப்பை பாருங்களேன், அந்த சிறைச்சாலையில் எல்லாராலும் மறக்கப்பட்டவனாய் உட்கார்ந்திருந்திருப்பான் இருந்தான். அவன் ஒருவேளை நான் வெளியில் வருவேன் யோசிச்சானா இல்லையான்னு தெரியல. பட் ஆனால் சடுதியில் கண்ணிர்மைக்கும் நேரத்தில் நான் ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றினார். அவன் சிறையிருப்பை மாற்றினார். ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறான். அவன் யோசித்து கூட பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த தேசத்தில் கர்த்தர் அவனை தலையாய் மாற்றிவிட்டார். அந்த ராஜா சொல்கிறான், சிங்காசனத்தை பொறுத்த வரைக்கும் தான் உனக்கு மேலே நான், மீதி எல்லாம் இந்த தேசத்தில் நீ எப்படி சொல்லுகிறாயோ அப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு. எவ்வளோ ஆச்சரியம், எவ்வளோ அருமையான ஒரு காரியம் கர்த்தர் இதை நமக்கு செய்ய போகிறார். நம்முடைய தலைகளை உயர்த்த போகிறார். நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ண போகிறார். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து உங்கள் தலையை உயர்த்துவது உறுதி. வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மேல் மனதுருகுகிற கர்த்தர். நம்மை பார்த்து மனதுருகுகிற ஒரு தகப்பன். எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். நம்மை பார்க்கும் பொழுதே அவருடைய இருதயம் மகிழ்ந்து துள்ளுகிறது. நம்மேல் மனதுருகுகிறார். நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்காய் உதவி செய்கிறவர். கர்த்தர் நமக்காய் உதவி செய்கிறவர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இது ஒரு நேரடி ஒளிபரப்பு. உபாகமம் 28:14 இப்படி சொல்லுகிறது. ஆங்கிலத்தில் சற்று மாறி வரும் 13, தமிழில் இப்படி வருகிறது. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். பல தேசங்களிலும் இருந்து இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு நான் தீர்க்கமாய் சொல்லட்டும், நீங்கள் இருக்கிற இடங்களில் கர்த்தர் உங்களை நாட்டின இடங்களில் நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள், வாளாகாமல் தலையாவீர்கள். தேசத்தின் நன்மையை நீங்கள் புசிப்பீர்கள், தேசத்தின் செழுமையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, எந்த தேசத்திலிருந்து இப்பொழுது கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி,
கர்த்தர் அந்த தேசத்தின் நன்மையை நீங்கள் புசிக்கும்படி செய்ய போகிறார். அந்த தேசத்தின் செழிப்பை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அந்த தேசத்தில் நீங்கள் வாளாகாமல் தலையாவீர்கள், கீழாகாமல் மேலாவீர்கள். மார்க் மை வேர்ட்ஸ், எழுதி வையுங்கள். கர்த்தர் இதை நிச்சயமாய் செய்யப்போகிறார், விரைவில் செய்யப்போகிறார். நீங்கள் தலை கவிழ்ந்த இடங்களில் எல்லாம் கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்தும் போகிறார். சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். வேத நாட்களிலே அல்லது பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே, டியூரிங் தி ஓல்ட் டெஸ்டமென்ட் டைம்ஸ், இந்த சாம்பல் என்பதற்கு ஒரு பெரிய அர்த்தம் இருந்தது. பாருங்கள், ஜனங்கள் துக்கிக்கும் பொழுது, பாவத்திலிருந்து மனம் திரும்பும் பொழுது, சாம்பலை தங்கள் மேல் போட்டுக்கொண்டு உபவாசத்தோடு அமர்ந்திருப்பார்கள். தங்கள் துயரத்தை வெளிப்படுத்துகிற ஒரு செயலாக அது இருந்தது. எஸ்தரின் புத்தகத்திலையும் இதை நம்ம பார்க்கலாம். மொர்தெகாய், வேதத்தில் பல இடங்கள், நினிவே பட்டணத்தில் சாம்பல் என்பது துயரத்திற்கு அடையாளம். அதாவது துயரம்னு சொல்லும் பொழுது வார்த்தைகளினால் விவரிக்க முடியாத ஒரு துயரம். இந்த துயரத்திற்கு அடையாளமாக சாம்பல் இருந்தது. சாம்பல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எரிந்து போய் எல்லாம் முடிந்து அந்த சாம்பலில் ஒரு ஹோப்பே கிடையாது, அந்த சாம்பல்னால பிரயோஜனமும் கிடையாது. அதுதான் அதை குறிக்குது. எல்லாம் எரிந்து நாசமாகி சாம்பல், சாம்பல்ன்றது ஃபைனல், தட்ஸ் இட், எவ்ரி திங் இஸ் ஓவர். அதுக்கு மேலே அந்த சாம்பலை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. மண்ணுன்னா கூட அதை வீடு கட்ட பயன்படுத்துவார்கள். மண்ணை கொண்டு தேவன் மனிதனை உண்டாக்கினார். இந்த சாம்பல் என்பது எல்லாம் முடிந்து போச்சு, இனி நம்பிக்கையே இல்லை அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம் தான் இந்த சாம்பல். ஆனால் இந்த சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், பியூட்டி ஃபார் ஆஷஸ். இந்த நாட்களில் சிங்காரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அலங்காரத்தை இது குறிக்கிறது. அந்த நாட்களில் ஆபரணங்களை கொண்டு தங்களை அலங்கரித்தார்கள். நல்ல உயர்ந்த விலை உயர்ந்த உடைகளை கொண்டு தங்களை அலங்கரித்தார்கள். இப்படி எப்படி வேணாலும் சொல்லலாம். அவர்களுடைய வீடுகளை அலங்கரித்தார்கள். அப்போது சிங்காரம் என்பது ஒரு அழகை குறிக்கிறது. சாம்பலில் யாரும் விரும்ப மாட்டாங்க அங்கே உட்காரணும்னு. ஆனால் அலங்காரமாக அழகாக இருக்கிற ஒரு இடத்துக்குள்ளே எல்லாரும் வந்து இருக்கணும்னு விரும்புவாங்க. ஓ, எங்கள் இடம் கூட இப்படி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே. பொதுவாக ஒரு இடம் அழகாக இருக்கும் பொழுது அதை பார்த்துட்டு போயிட்டு அவங்க இடத்த அலங்கரிக்கிறத பார்க்குறோம். இல்லை, ஒரு நபர் ஒரு அலங்காரம் செய்திருக்கும் பொழுது அதை பார்த்து மற்றவர்கள் அவங்களும் அதே போல் அலங்காரம் செய்து கொள்ளுகிறதை பார்க்குறோம். அப்போது இன்றைக்கு ஒரு வேளை நம்ம வாழ்க்கை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் விரும்ப தக்க காரியங்கள் இல்லாமல் இருக்கலாம், அருவறுக்கிற காரியங்கள் ஒரு வேளை இருக்கலாம். ஆனால் கர்த்தரோ அதை மாற்றப்போகிறார். மற்றவர்கள் பார்க்கும் பொழுது என் வாழ்க்கையும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவர்கள் விரும்புகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைக்க போகிறார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம். இதை வாசிக்கும் பொழுது என் இருதயம் துள்ளி குதிக்கிறது. துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம். See, God has got a solution for everything. கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு பதிலை வைத்திருக்கிறார். துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம். ஒருவேளை நீங்கள் துயரத்திற்குள்ளாக இத்தனை நாட்கள் கடந்து வந்திருக்கலாம். Whatever be the reason, காரணம் எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அந்த துயரத்தை முறித்து அதை முறிக்கும்படி ஆனந்த தைலத்தை உங்கள் மேல் ஊற்றப்போகிறார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்க போகிறார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாம் வாழ்கிற இந்த நாட்கள் அற்புதமான நாட்கள்.
உங்கள் வாழ்க்கையில் இது அற்புதமான நாட்கள். கர்த்தர் உங்கள் சாம்பலுக்கு பதிலாக உங்களுக்கு சிங்காரத்தை அருளுகிற நாட்கள். துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை அருளுகிற நாட்கள். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக கர்த்தர் துதியை அருளுகிற நாட்கள். மீண்டும் சொல்கிறேன், எனக்கு துள்ளி குதிக்கணும் போல இருக்கு இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுதே. You are heading into a great season, my friend. உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது, தலைகீழாக மாறப்போகிறது. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் சொல்லலாம், என்னை பற்றி யாருக்குமே தெரியாது, ஒருத்தரும் இல்லாமல் ஒரு வனாந்திரத்தில் வாழ்கிறது போல் நான் வாழ்கிறேன்னு நீங்கள் சொல்லலாம். நாட்கள் வருகிறது. உங்கள் பெயரை சொன்னாலே தேசத்திற்கு தெரியும், உங்கள் பெயரை சொன்னாலே பட்டணத்தின் ஜனங்களுக்கு தெரியும். ஓ, இவர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தரால் உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறவர். ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். உங்களை குறித்தும் அப்படி தான் சொல்லப்படும். நம்முடைய தேற்ற வாளன் பரிசுத்த ஆவியானவர். Esaiah 61:3 நான் உங்களுக்காக வாசித்தேன். அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அருமையான வார்த்தைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். Esaiah 61:4 அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாக இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். பாழாய் கிடந்த பட்டணங்கள் பார்த்துருக்கீங்களா? அட்லீஸ்ட் பிக்சர்ஸ். ஒரு இடம் அல்லது ஒரு பில்டிங் பாழாக போச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு செய்தியில் வந்த ஒரு காரியம் நினைவிற்கு வருகிறது. சென்னையில் ஒரு குறிப்பிட்ட பில்டிங்கை குறித்து ஜனங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த பில்டிங்கை நீங்கள் இடிக்கணும், பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டியில் பில்டிங். இன்ஃபேக்ட் அங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், அரசாங்க பள்ளி, அரசு பள்ளி நடந்து கொண்டிருக்கிறதுங்க. அங்கே ஒரு ஸ்கூல் நடக்குது. ஸோ அங்கே வந்து பப்ளிக் பீப்புள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் கிட்டே. என்னென்னா, இந்த பில்டிங்கை இடிச்சுட்டு புதுசாக நீங்கள் கட்டணும், ஏன்னா அது ரொம்ப பாழாகிடுச்சு பல ஆண்டுகள். அந்த ஹிஸ்ட்ரி என்னென்னா, அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த பில்டிங், அந்த பெரிய பில்டிங் வந்து ஒரு அரசனுடைய சம்மர் பேலஸ், சம்மர் அரண்மனையாவது. இங்கே வாழ்ந்த ஒரு அரசனுடைய சம்மர் பேலஸ், ஏறக்குறைய 100-150 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அரசன். ஸோ அந்த பில்டிங் கம்ப்ளீட்டாக பாழடைஞ்சு ஒரு பாதுகாப்பற்ற நிலை. உள்ள பிள்ளைங்க போய் படிக்கிறாங்க, ஒரு சேஃபாக இல்லை. அது மட்டும் இல்லை, இரவு நேரங்களில் அன்வான்ட் எலமெண்ட்ஸ், சொசைட்டியில் அன்வான்ட் எலமெண்ட்ஸ் உள்ளே போயிட்டு போதைப் பொருட்கள் எடுக்கிறது, குடிக்கிறது, மற்ற தவறான காரியங்கள் அங்கே நடப்பதற்கு அந்த இடத்தை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்ததாக செய்தியில் வந்தது. அது மட்டும் இல்லை, இரவு நேரத்தில் மற்ற மிருகங்கள், அதாவது நாய், நரி, இந்த மாதிரி அங்கே வர்றதாக அவங்க புகார் கொடுத்திருந்தார்கள் என்று செய்தியில் வந்தது. அதாவது எதை சொல்ல வரேன்னா, ஒரு இடம் பாழடைந்து போயிடுச்சுன்னா அங்கே பாதுகாப்பு இல்லை, அங்கே தேவையற்ற காரியங்கள், நல்ல மனிதர்கள் அங்கே போகிறது கிடையாது. தங்கள் செய்கைகள் மறைவில் செயல்களை செய்கிறவர்கள் தான் பாழடைந்த இடத்துக்கு போகிறாங்க, ஏன்னா யாரும் வரப்போகிறதில்ல. ஸோ அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அப்படிப்பட்ட நபர்கள் தான் அங்கே போவாங்க, அப்படிப்பட்ட செயல்கள் தான் அங்கே இருக்கும். அடுத்தது தேவையற்ற மிருகங்கள், பாம்பு, நாய், நரி. பட்டணமாக இருக்கிறதுனால இதெல்லாம் இருக்குது. இதே ஒரு
ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்ததுன்னா பல தீய மிருகங்கள் பாம்பெல்லாம் வந்து நிரந்தரமாக தங்குற ஒரு இடமா அது இருக்கும். அப்போ பாருங்கள், பாழாய் கிடக்கிற ஒரு காரியம் யாருக்கும் பயனற்றதாக இருக்கிறது, அதுவும் தலைமுறை தலைமுறையாக இடிந்து பாழாய்ப்போன பட்டணங்களை தேவன் கட்டுமடி உதவி செய்வார். இது எதை குறிக்குதுன்னா, பிரயோஜனமே இல்லாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் புதிதாய் கட்ட உதவி செய்ய போகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, மறுஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணை ஆட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறாரு, உங்களுக்கு மந்தைகளை கொடுக்க போகிறார். மந்தைகள் ஒருவேளை, எஸ் நீங்கள் இன்றைக்கி பிலீவ் பண்ணால் கர்த்தர் ஒருவேளை அப்படி கூட இன்றைக்கி செய்யலாம், ஆர் இட் குட் பி சம்திங் எல்ஸ். மந்தைகள், மற்றவர்கள் அந்நிய புத்திரர் உங்கள்கிட்ட வந்து வேலை செய்ய போகிறாங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஒரு முதலாளியாக ஒரு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் உயர்த்த போகிறார். மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கிற ஒரு நிலையில் கர்த்தர் நம்மை வைக்க போகிறார். எவ்வளோ ஒரு சந்தோஷம், எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். மற்றவர்களுக்கு நாம் வேலை கொடுக்கிற ஒரு நிலையில் கர்த்தர் நிறுத்த போகிறார். ஒருவேளை நீங்கள் பல நாட்கள் எனக்கு வேலை இல்லையே நான் என்ன பண்ணுவேன்னு கலங்கி தவித்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கிற ஒரு நிலை, மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கிற ஒரு நிலையில் கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். ஆமென். நம்முடைய உள்ளங்களை மகிழ செய்கிற தேவன், நம்முடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற ஒரு தகப்பன். மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். எஸ்ஐ 61 அதிகாரம் 3 முதல் அற்புதமான வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்துக் கொண்டிருந்தேன். கர்த்தர் சாம்பலுக்கு பதிலாக நமக்கு சிங்காரத்தை அளிக்கிற நாட்கள் இது. துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை அருளுகிறவர். பாழாய் கிடந்தவைகளை திரும்ப கட்டுகிறவர். நமக்கு கீழ் மற்றவர்கள் வேலை செய்யும்படி தேவன் செய்ய போகிறார். இந்த 5 வசனத்தில், மறுஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணை ஆட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாக இருப்பார்கள். இந்த அந்நிய ஜாதியார், மறு ஜாதியார், அந்நிய புத்திரர், இவங்கெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களை ஆண்டாங்க இவங்க, உங்கள் மேலே இவங்க ஆளுகை செலுத்தினார்கள், அவர்களுக்கு நீங்கள் கீழே இருந்தீங்க, அவங்களுக்கு அடிமைகளாக இருந்தீங்க, வேதனையோடு இருந்தீங்க, ஆனால் எல்லாவற்றையும் நான் தலைகீழாக திருப்புகிறேன். யாரெல்லாம் உங்களை ஆதிக்கம் செலுத்தினார்களோ அவர்கள் உங்களுக்கு கீழ் வந்து உங்கள் தயவை கெஞ்சி நாடும்படி உங்களுக்கு நான் அதிசயம் செய்ய போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதை தொடர்ந்து வருகிறது, நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். ஆனால் நாமோ, நம்முடைய ஐடென்டிட்டி என்னவாக இருக்கும்? கர்த்தருடைய ஆசாரியர்கள், கர்த்தருடைய பணிவிடைக்காரர்கள். அப்போது நம்ம கர்த்தருக்கு ஊழியம் செய்ய போகிறோம், கர்த்தருடைய காரியங்களை நம்ம கவனிக்க போகிறோம், அதில் ஈடுபட போகிறோம், ஆனால் கர்த்தரும் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய போகிறார். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து, நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, நான் சொன்னது போல அந்த தேசத்தின் கொழுமையை செழிப்பை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து,
கர்த்தர் நம்மை பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கிற தேவன், பொருளாதாரத்தில் உயர்த்துகிற தேவன். கொஞ்சமாக இல்லை, பாருங்கங்க எவ்வளோ அற்புதமான வார்த்தைகள் அது. ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாதிகளின் செல்வத்தை நீ அனுபவித்து, ஹல்லேலூயா, எவ்வளோ ஆசீர்வாதமான ஒரு வார்த்தைகள். நீங்கள் எதை இழந்திருந்தாலும் சரி, கர்த்தர் எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படி உங்களுக்கு உதவி செய்யப்போகிறார். கர்த்தரே முன்னின்று அவர் உங்களுக்காக இழந்த எல்லாவற்றையும் பன்மடங்கு திருப்பி உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை திரும்ப கட்டுகிறவர். ஏசாயா 61:7 இப்படியாய் சொல்லுகிறது, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். பொதுவாக ஆங்கிலத்தில் இப்படி சொல்கிறது உண்டு, யூ வில் ஹாவ் டபுள் ஃபார் ஆல் யுவர் ட்ரபிள்ஸ். நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய சேயிங்ஸ், இவைகளுக்கு ஆதாரம் வேதம் தான் நினைக்கிறேன். த பைபிள் இஸ் த பேசிஸ் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த சேயிங்ஸ் அண்ட் ப்ராவர்ப்ஸ். நம்ம அனுதினமும் கேட்கிற இந்த சொற்றொடர்கள் அல்லது whatever you want to call them, the double for all your troubles, இந்த மாதிரி காரியங்களுக்கு ஒரு பேசிஸ், ஒரு ஆதாரம் வந்து வேத வசனம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பாருங்கள், இங்கேருந்து தான் அதை எடுத்துருக்கணும். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும், லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றப்போகிறார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யப்போகிறார். உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. கர்த்தர் எல்லாவற்றையும் தலைகீழாய் மாற்றுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் பெருக்கத்தின் தேவன், நம்மை உயர்த்துகிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்பம் எஃப்எம், மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். தேசத்தை சுதந்திரிப்பீர்கள். தேசத்தின் நன்மையினால் கர்த்தர் உங்கள் வாயை திருப்தியாக்குவார். உங்கள் வாழ்க்கையை தேவன் திரும்ப கட்டுவார். சாம்பலுக்கு பதில் சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதில் ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் தேவன் அருள்கிறார். உங்கள் வாழ்க்கை தலைகீழாய் மாறுகிறது. Cheer up my friend, சோர்ந்து போகாதிருங்கள். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணின ஒவ்வொன்றையும் நிறைவேற்றும் காலம் இது. சந்தோஷமாய் கர்த்தருடைய கிரியையில் மகிழ்ந்து களி கூறுங்கள். தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல.
அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், கர்த்தர் இவ்வளோ பெரிய பெரிய வாக்குத்தங்களை எனக்கு கொடுத்துருக்கிறார், ரொம்ப தாமதமானது போல தோன்றுகிறதே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், இந்த நாட்கள் விசேஷமான நாட்கள். யோர் இன் அ நியூ சீசன் வேர் காட் வில் ஃபுல்ஃபில் எவ்ரி வேர்ட் இஸ் எவர் ஸ்போக்கன் ஆஃப் யுவர் லைஃப். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்கையும் நிறைவேற்றுகிற ஒரு அற்புதமான காலத்திற்குள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நான் இதை மீண்டும் 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 உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். கர்த்தர் அற்புதமாய் நடத்துகிற நாட்களுக்குள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய கிரியையை நீங்கள் பார்க்கிற ஒரு நாட்களுக்குள் கடந்து வந்திருக்கிறீர்கள். உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. We are in a great season. A season where you will see God restoring every blessing in your life. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகரில் ஒரு சிலர் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறது போல நான் உணர்கிறேன். எல்லாவற்றையும் இழந்து ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை. கர்த்தர் எல்லாவற்றையும் திரும்ப அருளப்போகிறார். God is going to restore everything. வேதத்திலே ரொம்ப அழகாக வாசிக்கிறோம், தாவீது சிக்லாகிலிருந்து அவன் செல்லும் பொழுது அவனும் அவனுடைய வீரர்களும் இல்லாத நேரத்தில் அந்த பட்டணம் எரிக்கப்பட்டது. மனைவிகள் பிள்ளைகள் எல்லாரும் சிறை பிடிக்கப்பட்டு எடுத்து செல்லப்பட்டார்கள். ஆனால் கர்த்தர் தாவீதோடு இருந்து அவன் மீண்டும் போய் எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளும்படி உதவி செய்தார். அதில் ரொம்ப அழகாக வருது, சிறிதும் பெரிதும் எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டானான். கர்த்தர் நீங்கள் எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளும்படி உங்களுக்கு உதவி செய்யப்போகிறார். திஸ் இஸ் அ சீசன் ஆஃப் ரெஸ்டரேஷன். திஸ் இஸ் அ சீசன் ஆஃப் ரெஸ்டரேஷன். உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. நீங்கள் வடித்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ஈடாக பல மடங்கு ஆனந்த கண்ணீரை நீங்கள் சிந்தும்படி கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்கப் போகிறார். கர்த்தரே முன்னின்று உங்கள் யுத்தங்களை செய்து கர்த்தரே யாவற்றையும் செய்து முடிக்கப் போகிறார். எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி, கர்த்தர் இவர்களோடு இருக்கிறார் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியான கிரியைகளை பகிரங்கமாய் கர்த்தர் செய்யப்போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அதுதான் சொல்லப்பட்டது. ராகாப் சொன்னாள், கர்த்தர் செய்த காரியங்களை கேள்விப்பட்டு எல்லாருடைய இருதயமும் உருகி போயிருக்கிறது. There is no spirit left அப்படின்னு ஆங்கிலத்தில் வருது. எல்லாரும் நடுங்கி போயிருந்தார்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யப்போகிறார். கர்த்தர் பகிரங்கமாக பயங்கரமான காரியங்களை செய்யப்போகிறார். யாத்திராகமம் 34:10 அதை தான் அவர் கூறியிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காய் எழும்பி நின்று கிரியை செய்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தேவன் நமக்கு நன்மை செய்கிறவர். மாற்றங்களை நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப்போகிறார், நம்மை உயர்த்தப் போகிறார். கர்த்தர் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளும்படி நமக்கு உதவி செய்ய போகிறார். கர்த்தரே முன்னின்று யாவற்றையும் செய்யப்போகிறார். எவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கும் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தரே முன்னின்று உம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும், துயரங்கள் ஆனந்த தைலத்தினால்
ஆண்டவரே மாற்றப்படட்டும். ஒவ்வொருவருடைய வாயையும் நகைப்பினால் நிரப்பும். ஒவ்வொரு குடும்பத்திலும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகட்டும். எல்லா பிசாசின் கிரியைகளும் அழிந்து போகட்டும். ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை தாங்க. ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் பூரண சுகமும் பலனும் வெளிப்படுவதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் மார்போடு அணைத்து வழி நடத்துமப்பா. ஒவ்வொருவருடைய அழுகையும் மாறட்டும். கண்ணீர் துடைக்கப்படட்டும். புலம்பல்கள் துதியாய் மாறட்டும். கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்தார் என்று யாவரும் சொல்லும்படி கர்த்தர் நீர் அதிசயம் செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய துயரங்கள் மாறட்டும். ஆனந்த துதி ஒளி கேட்கட்டும் அப்பா. கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்யும். உம்முடைய நாமத்தினால் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த இன்பம் எஃப்எம்ஐ தாங்குகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். எல்லா மகிமையும் உமக்கே செலுத்தி மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருந்தீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். காட் பிளஸ் யூ.